அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் மீண்டும் ஒரு தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்று விபூதி புதன். இறைவன் எங்களுக்கு மீண்டும் ஒரு மனமாற்றத்தின் காலத்தை தந்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய வழிபாடுகளிலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதாவது, எங்களுடைய நெற்றிகளில் முகங்களில் சாம்பல் பூசப்பட்டு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நினைத்துக்கொள் என்ற வாக்கியங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகின்றன. எங்களுடைய தமிழ் மரபிலே முகத்திலே கரி பூசுவதென்பது ஒருவரை அவமானப்படுத்துவதாக அர்த்தப்படும். நான் அவனுடைய முகத்திலே கரியை பூசிவிட்டேன் என்று நாங்கள் சொல்லுவது வழக்கம். அல்லது அவன் அல்லது அவள் என்னுடைய முகத்திலே கரியை பூசிவிட்டாள் என்று யாராவது எங்களை அவமானப்படுத்தினால் நாங்கள் இவ்வாறு சொல்லுவது வழக்கம். இன்று எங்கள் முகங்களிலே இந்த கரி பூசப்படுகிறது, ஆனால் எங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல. இறைவன் இந்த செயலை இன்று செய்வதற்கு காரணம், ஒரு பெரியதொரு அவமானத்திலே இருந்து எங்கள் எல்லாரையும் காத்து கொள்ளுவதற்காக. அந்த பெரிய அவமானம் என்ன? ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வாசலண்டை சென்று அவருடைய கதவுகளை தட்ட வேண்டும். அப்படி தட்டுகிற பொழுது ஆண்டவர் உள்ளே இருந்து கதவை எங்களுக்கு திறந்து விடாமல் உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லுவார் என்றால், அதைவிட பெரியதொரு அவமானம் எங்களுடைய வாழ்விலே இருக்கவே முடியாது. நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த வேளையிலே பல வேளைகளில் நாங்கள் எல்லாவற்றையும் நல்லாக செய்கிறோம், விசுவாசத்தோடு வாழ்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டாலும், ஒருவேளை ஆண்டவர் எங்களை பார்த்து உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற அந்த நிலை ஏற்பட்டால் அது எவ்வளவு அவமானத்துக்குரிய ஒரு நிலை என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அவமானத்திலே இருந்து எங்களை காத்து கொள்ளுவதற்காகத்தான் இறைவன் எங்களுக்கு மீண்டும் ஒரு தவக்காலத்தை தருகிறார். இந்த இறை வார்த்தைகள் இந்த தவக்காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகின்றன. இன்றைய முதலாவது வாசகத்திலே ஜோவேல் இறைவாக்கினர் சொல்லுகின்றார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அவதானித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதாவது மனம் திரும்பி வாருங்கள். அந்த இப்பொழுதாவது என்பதனுடைய கருத்து என்னவென்றால், கடந்த காலங்களிலே நான் உங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை தந்தேன் நீங்கள் மனம் திரும்புவதற்காக, ஆனால் நீங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீங்கள் இந்த உலக போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையிலே நான் தந்த எத்தனையோ சந்தர்ப்பங்களை நீங்கள் உதாசீனம் செய்திருக்கின்றீர்கள் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டி, இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்ப முயற்சி செய்யுங்கள் என்று எங்களுக்கு இன்னுமொரு சந்தர்ப்பத்தை இந்த தவக்காலத்தினூடாக இன்று முதல் தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் இந்த தவக்காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இன்னுமொரு அரிய சந்தர்ப்பம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 40 நாட்களும் எவ்வாறு நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு அழகாக சொல்லுவார். 3 விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நோன்பிருக்க வேண்டும், இறை வேண்டுதல் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இந்த 3 விடயங்களையும் இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்து மனமாற்றம் காண வேண்டும் என்று
ஆண்டவர் விரும்புகின்றார். வெளிவேடத்தனத்திலே நாங்கள் இவற்றை செய்யாமல் உண்மையாகவே உள்ளார்ந்த விருப்பத்தோடு நாங்கள் மனம் மாற வேண்டுமென்ற அந்த ஆசையோடு நாங்கள் இந்த மூன்று விடயங்களை, அதாவது உபவாசம் இருத்தல், ஆண்டவரோடு சபத்திலே செலவழித்தல், இல்லாதவர்களோடு எங்களுக்கு உள்ளதை பகிர்ந்து தர்மம் செய்தல், இந்த மூன்று விடயங்களையும் இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுசரிக்கின்ற பொழுது எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்ளங்கள் அந்த மனமாற்றத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கும். இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காலத்தை தந்திருக்கிறார். ஆகவே இது எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்று நாங்கள் ஒருவேளை எண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த மனமாற்றத்தின் காலம் அல்லது அருளின் காலம் அல்லது ஒப்புரவின் காலம் என்று எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற இந்த தவக்காலத்தை நாங்கள் புனிதமாக அனுசரிப்போம். இதை நாங்கள் புனிதமாக அனுசரிப்பதற்கு எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா தடைகளிலிருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். ஆண்டவருடைய இந்த பாஸ்கா மறைபொருளை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது மனம் திருந்திய மக்களாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை மகிமையை கொடுக்கின்ற மக்களாக அவருடைய பாஸ்கா நிகழ்வுகளை கொண்டாட தகுதியுடையவர்களாக வேண்டுமென்ற அந்த மனநிலையோடு இறைவனுடைய உதவியை நம்பி இந்த தவக்காலத்தை நல்ல முறையிலே அனுசரிப்போமாக. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.